ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஜிக்குட்டி. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டாமினார் 400 நம்ம ஸ்டைலில் ஒரு ரிவ்யூ தான் நண்பா. அது ஃபுல் டீட்டெயிலாக இருக்காது. நம்மளோட நான் ஓட்டி பார்த்துட்டு நம்மளோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு, அதோட 0 to 100, ஒரு நார்மலான டாப் ஸ்பீடு, அது எல்லாம் எப்படி இருக்குது, வேறு சிட்டிக்குள்ளே ஓட்ட எப்படி இருக்குது, ஹைவேல எப்படி இருக்குது, ஒரு நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி ஓகேயா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் நண்பா. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா 100 to 88% சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க. நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், நான் அன்றைக்கி பார்த்தேன், எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. என்னடா, நம்மளை யாருக்குமே இப்படி பிடிக்கலையா அப்படின்ற ஒரு வருத்தமாயிட்டு. எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. கண்டிப்பாக அதே மாதிரி வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட் வீடியோவாக தான் வரும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஃபைனலாக நம்மகிட்ட இப்போ அந்த டாமினார் 400 இருக்குது. அந்த பிளாக் கலரில் ஒரு கொடூரமான முகம், கோபமான முகம் எப்படி இருக்குது பாருங்கள். பா, சான்ஸே இல்லை. பஜாஜில் இப்போ இருக்கிறதுல அதிகமான சிசி பைக் இது தான், 400 சிசி. பயங்கரமான ஒரு வண்டி. டாப் ஸ்பீட்லாம் தாறுமாறு, சிட்டி ரைடு, அவருக்கு ஒரு லாங் ரைடுனாலும் ஓகே. ரொம்ப எப்படின்னா ஒரு ரைடருக்கு ஏத்தாப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் கொஞ்சம் இப்போ வரமஞ்சில் ஓட்டி பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படின்னா அந்த ஹேண்ட்லிங் பொசிஷன் எல்லாமே சூப்பர். இந்த பைக் யாரோடது அப்படின்னா நம்ம வசந்த் ப்ரோவோட தான். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த டாமினாரை பற்றி எதுவும் டவுட்டு அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவார். ஓகே, பைக் தந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. இதோட நம்ம ஸ்டைலில் தான் ரிவ்யூ பண்ண போகிற, ரொம்ப டீட்டெயிலாலாம் இருக்காது. ஓகே, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, வண்டி எப்படி இருக்குது, நான் இப்போ ஓட்டிகிட்டு வரும்போது எப்படி இருந்து அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, வண்டியில் வேறு ஃபுல் மாடிஃபிகேஷன் அது இதெல்லாம் பண்ணலை, என்ன ஸ்டாக்காக இருக்குது. சேஃப்டிக்கு அந்த வண்டியில் வரக்கூடிய பம்பரை கலத்திட்டு கிராஷ் பேர் வந்து அவங்கள ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. எங்கே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு, நம்ம பைக் ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன், அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் நம்பர் பிளேட் வந்து இந்த இடத்துல வரும், அதை வந்து அவங்க ஆல்ட்ரு பண்ணி கீழே மக்காரில் வச்சுருக்காங்க. ஓகே, நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட் லுக்கு. ஓகே, மாடு ஓடு. பைக்கில் மாடிஃபிகேஷன் அப்படின்னா அந்த ரெண்டும் தான் பண்ணியிருக்காங்க, மற்றபடி எல்லாமே நார்மலாக ஸ்டாக் பைக் தான். ஷோரூம்லேருந்து எப்படி வந்தோ அதே அப்படியே தான் இருக்குது. ஓகே, BS4 BS6 என்ன வித்தியாசம் அப்படின்னா UST4 இருக்குது, சைலன்சர் கொஞ்சம் மாறி இருக்குது, டபுள் கோல்ஸ் வச்சு பயங்கரமாக இருக்குது, பீட்லாம் நல்லாவே இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, மற்றபடி வண்டி லுக் எல்லாமே அப்படி கிரே அண்ட் பிளாக்கில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஓகே, நைஸ், நல்லாயிருக்கு. ஆனால் பார்க்கும்போது ஒரு அரக்கன், ஒரு கோபமான முகம் எப்படி இருக்குது பாருங்கள். பஜாஜ்லேயே ஒரு பெரிய அரக்கன் அப்படின்னாலே இந்த நம்ம டாமினார் 400 தான். அது பவராக இருந்தாலும் சரி, வண்டியோட லுக்காக இருந்தாலும் சரி, அரக்கன் அப்படின்னாலே நம்ம டாமினார் தான். ஓட்டிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பா. 0 to 100 வண்டியோட ஒரு சின்னதாக ஒரு டால் ஸ்பீடு டெஸ்ட். ஓகே, வாங்க வண்டியை ஓட்டி பார்த்துடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. மீட்டர்லாம் அப்படி நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நண்பா, டிஜிட்டலில். ஓகே, பஜாஜ் அப்படிங்கிற ஸ்டைலே ஒரு தனியாக இருக்குது. கியர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேயும் கியர் வருது, இதுலேயுமே கியர் வருது. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாமா, நியூட்ரல். ஓகே, வாவ், அந்த செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டே சூப்பராக இருக்குது. ஓகே, ஹைவேஸில் அப்படி வாட்டி பார்த்துலாம் அந்த உட்காந்து ஓட்டுறது எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம அவர் புல்லட்டு ஓட்டி பார்த்துருந்தோம், வைசர் க்ளோஸ். ஓகே, சாரி. ஓகே, எப்படின்னா அந்த ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சின்னதாக வீடு, ஒரு சின்ன இடத்துல கட் பண்ணி போகணும் அப்படின்னாலும் ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்குது. 4th இயரில் போயிட்டுருக்கோமா.
ஒரு லாங் ரைடு அப்படின்னாலே அந்த ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல நம்ம எவ்வளோந்தான் க்ரூஸ் பண்ணி போனாலும் அந்த ஒரு என்ன கை வலி முதுவலி இடுப்பு வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. பைக் ஓனர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுக்கு இந்த டாமினார் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சசக்ஷன் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஓகே, நம்ம 0 to 100 அதுக்கப்புறம் எப்படி ஏறுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? ஓகே கூல். ஃபஸ்ட் கேட்டில் 58, 84, 110. கொஞ்சம் அப்படி விட்டோம் அப்படின்னா இப்படி 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 லைட்டாக வாபிள், அது வந்து கொஞ்சம் ஃபோர் டைட் பண்ணோம், டைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மீட்டரில் வந்து கியர் வந்து லோ ஃபியூல் அப்படிங்கிறதுனால அந்த கியர் சிஸ்டம் வந்து கரெக்டாக இதில் காட்ட மாட்டேங்கி, அந்த லோ ஃபியூல் அப்படிங்கிறத காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கியர் காட்டுது. மற்றபடி இதில் வந்து கியர் கரெக்டாக காட்டுது. ஓகே இந்த லைனில் பிடிச்சி பார்க்கலாமா? ஓகே தேர்ட் கியர். இந்த வண்டி 5th கியர்ல போறதுதான் நம்ம V3-ஓட டாப் ஸ்பீடு. வா, 51, 51, 56. பிரேக்கிங்லாம் நல்லா இருக்கு, அந்த டாப் ஸ்பீடில் வந்தாலும் பிரேக் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஏன்னா வண்டியோட வெயிட்டுக்கு கண்டிப்பாக பிரேக்கிங் நிற்க தான் செய்யும். வா, 161, 162 வரும்போதுல கரெக்டாக ரெவ் அடிக்குது. ஓகே அடுத்த கீரை மாற்றிக்க தம்பி அப்படின்ட்டு. ஓகே நைஸ். ஒரு 110லாம் போகிறதுக்கு தெரியவே இல்லை, ஒரு 80ல போகிற மாதிரி இருக்குது. வா, 110, 118 சான்ஸே இல்லை. பவர்னால் அப்படி தான் இருக்குது. பவரில் குறைய சொல்ல முடியாது, ஹேண்ட்லிங்லேயும் குறை சொல்ல முடியாது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் நான் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 170, 160 வரும்போது வண்டி இப்படி 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 பண்ணுது. வண்டி ஓனர் சொன்னார் 175 தான் லேசாக அந்த வாபிள் இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் 160 வரும்போதே நமக்கு இந்த வாபிள் தெரிய ஆரம்பிச்சிட்டு. என்ன பார்க்க போகிறோம், 0 to 100. நம்ம வரைஞ்சலே ஒரு டைம் பார்த்தோம், இருந்தாலும் நம்ம இன்னொரு டைம் 0 to 100 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே நண்பா பாருங்கள், இதுதான் எங்கள் ஏரியா எப்படி இருக்குது. ஈவினிங் டைம்லாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்ற நாள் எல்லாமே அப்படி சன் செட் ஆகிற அந்த ஃப்ளாஷ்லாம் பயங்கரமாக இருக்கும். அது வந்து எனக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு தெரியல, என்ன பயங்கரமாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, இதை ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி மேல் பக்கமாக எட்டி பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம். ஓகே எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா எங்கள் ஏரியா. ஓகே ஓகே, டைம் ஆகிட்டு பைக் ஓனர் பைக்கை தேடிட்டுருப்பார். ஓகே ஒரு ஓரமாக விட்டுட்டு 0 to 100 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட் இயர். ஓகே நார்மலாக மூவ் பண்ணி பார்ப்போமா. வா, வீடியோ 58, 83. ஓகே கூல் 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 டா கூல். நீ எங்கடா போற வாழை அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகுது. எனக்கு அந்த ஏபிஎஸ்ல இதான் ஒன்று பிடிக்க, நான் பிரேக் எவ்வளோ பிடிச்சிருக்கேன் பாருங்க. மற்ற டைம் இவ்வளோ இருக்கு, ஏபிஎஸ் வந்து வேலை செஞ்சதுல இவ்வளோ வந்துருது. கொஞ்சம் பார்த்தே ஓட்டுங்க, ஏபிஎஸ் இருக்கிற வண்டி வச்சுருக்கவங்க கொஞ்சம் பார்த்தே ஓட்டுங்க. ஏபிஎஸ்ஸை நம்பி அதிகமாக வந்து நம்ம வண்டி தான் ஏபிஎஸ் இருக்குதே அப்படின்ட்டு பிரேக் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவாது.
உங்களுக்கு பயத்தை தான் உண்டுபடுத்தும். எப்படின்னா இப்படி இருக்கிறது அப்படிங்கும். ஓகே, நம்ம டாமினார் வந்து எடிட் பண்ணோம்னு சொல்லி தெரியும், 0 to 100 வந்து எத்தனை செகண்டில் பண்ணியிருக்கு அப்படின்னு. நம்ம V3 வந்து 150cc, அது வந்து 11 செகண்டில் பண்ணிச்சு. என்னோடய வண்டி 11 செகண்டில் பண்ணிச்சு. அடுத்து இன்னொரு V3 கிடைக்கும்ல, கண்டிப்பாக அதை பார்த்துலாம். ஓகே, அடுத்து RC390 டெஸ்ட் பண்ணுவோம், எத்தனை செகண்டில் 0 to 100 வைக்குது அப்படின்ட்டு. ஓகே நண்பா, இந்த வண்டி மைலேஜ் எப்படி இருக்குது, வண்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே பைக் ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஐடியா இருந்து அப்படின்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, அரக்கனை பாருங்கள், இது ரெண்டு குட்டி பல்லு மாதிரி, வா சூப்பர். ஓகே, தேங்க்யூ வசந்த் ப்ரோ, தேங்க்யூ சாம் ப்ரோ. ஓகே, சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டிரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக் ஓனர்கிட்ட போய் பைக்கு கொடுத்துட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். வா, எவ்வளோ ஒரு 400cc பைக்கை ஓட்டுறோன்ற ஃபீலே இல்லை, ஆனால் பவர் வந்து ரா பவர், பவர் வந்து குறை சொல்ல முடியாது. வா, இவ்வளோ நேரம் இந்த வண்டியை ஓட்டியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் மேலே இந்த வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன். என்ன எனக்கே அந்த ஃபீல் தெரியுது, என்ன ஒரு முதுகுவலி தெரியல, ஒரு கை வலி தெரியல. இந்த இடத்துலலாம் நம்ம V3லாம் இவ்வளோ நேரம் ஓட்டியிருந்தோம் அப்படின்னா மணிக்கெட்டு இந்த கையில் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே வலிக்க ஆரம்பிச்சிடும், முதுவும் கண்டிப்பாக வலிக்க ஆரம்பிச்சிடும், சீட்டில் அங்கங்கே மாறி உட்காருவேன். ஆனால் இந்த வண்டியில் அப்படி தெரியவே இல்லை. ஒரு ட்ராவலருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்பீடு கலந்த வண்டி அப்படின்னா டாமினாரை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நான் வந்து இது ரெண்டாவது டாமினார் ஓட்டுறேன், ஃபஸ்ட்டு BS4, அதுவும் நம்ம ஃப்ரெண்ட் வண்டி தான், இது BS6. ஆனால் இதில் வந்து நிறையவே சேஞ்சஸ் தெரியுது. அந்த வண்டி அப்படி ரொம்ப ராவாக தெரியும், இந்த வண்டி அப்படி ஸ்மூத்தாக ராவாக இருக்குது. எப்படின்னா ஒரு குழந்தை ரூபத்தில் கொலைகாரன் அப்படிங்கிற இதில் தெரியுது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா 188% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, பெட்டர் நெக்ஸ்ட் வீடியோ, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நண்பா, உங்கள் சேஃப்டிக்கு தான், வேறு எதுக்குமே இல்லை. ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குதுல்ல, அதனால தான்.